எதிர்க்கட்சிகள் ஒருபுறம் போராட்டம் நடத்தினாலும் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெறும் பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ஜன் ஜக்ரான் அபியான் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அண்டை நாடுகளிலிருந்து அகதிகளாக வந்த மத சிறுபான்மையினருக்கு வாழ்வளிக்கத்தான் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றார். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தும் எதிர்க்கட்சிகளுக்கு ஒன்றை திட்டவட்டமாக சொல்லிக்கொள்ள விரும்புவதாக கூறிய அமித் ஷா, அவர்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்த எவ்வளவு உரிமை உள்ளதோ அந்த அளவுக்கு போராடட்டும், ஆனால் சட்டத்தை திரும்பப் பெறும் பேச்சுக்கே இடமில்லை என்றார். இந்த சட்டத்தின் உண்மை நிலவரம் என்ன என்பதை புரிந்து கொள்ள எதிர்க்கட்சிகள் முன்வரவில்லை என்று குற்றம் சாட்டிய அமித் ஷா, மகாத்மா காந்தியே பாகிஸ்தானில் உள்ள சிறுபான்மை மக்கள் இந்தியாவில் குடியேற வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார். அவர் மட்டுமல்ல, பண்டிட் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, சியாமா பிரசாத் முகர்ஜி, ராஜேந்திர பிரசாத், மௌலானா ஆசாத், சர்தார் பட்டேல் ஆகியோரும் இதே கருத்தைத்தான் தெரிவித்துள்ளனர் என்றார். अल्पसंख्यक छोड़ दीजिए, किसी भी व्यक्ति की नागरिकता अगर ले सकती है तो वो आप मुझे दिखा दीजिए। मित्रों, देश में भ्रम फैलाया जा रहा है, दंगे कराए जा रहे हैं, आज जमीन फैलाई जा रही है, ये धरना प्रदर्शन, ये विरोध, ये भ्रांति का परिणाम जो कांग्रेस पार्टी, सपा, बसपा और तृणमूल कांग्रेस खिला रहे हैं, ये बिल के अंदर कहीं पर भी कोई जगह नहीं थी किसी की नागरिकता छीनने का कोई प्रावधान नहीं है। ராமர் கோவில் கட்டும் பணி குறித்து பேசிய அமித் ஷா, வெண்ணெய் மூட்டும் அளவுக்கு அயோத்தியில் ராமர் கோவில் இன்னும் 3 மாதத்தில் கட்டி முடிக்கப்படும் என்றார். முன்பு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி அயோத்தியில் கோவில் கட்டுவது பற்றி எந்த தீர்வையும் காணாமல் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள் என்றும், ஆனால் இன்று 3 மாதத்தில் கோவில் கட்டப்படும் என்ற வாக்குறுதியை தாம் பகிரங்கமாக அறிவிப்பதாகவும் அமித் ஷா குறிப்பிட்டார். भाव भगा दिए गए, धर्म परिवर्तन कर दिया गया, अरे कश्मीर के अंदर से 5 लाख से ज्यादा कश्मीरी पंडितों को अपने ही देश में विस्थापित कर दिया गया, आपके मुंह से एक शब्द नहीं। 70 साल से पीड़ित लोगों को नरेंद्र मोदी जी ने उनके जीवन का नया अध्याय शुरू करने का मौका दिया है। लखनऊ की भूमि से लंके की चोट पर कहने आया हो, जिसको विरोध करना है वो कर दे, सिटीजनशिप अमेंडमेंट बिल वापिस नहीं होने वाला।